அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு பூ அலங்காரம் உருளியில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு விளக்கேற்றி அதை சுற்றி கலப்பியா வண்ணமயமான மலர்களால் அலங்கரித்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தட்லையும் வச்சு வச்சுருக்கேன். சைடில் வந்து யானை வச்சுருக்கேன். இந்த பக்கம் குத்து விளக்கு. ஸ்பெஷல் புளியிஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சேர்த்து நல்லா செவந்து வரணும். நல்லா வதக்கணும். தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வெந்து சுருண்டு வருதுன்னு இந்த நேரத்தில் நம்ம காய்ச்சி வச்ச வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாகு தண்ணியை ஊற்றிடலாம். அதில் கூடவே கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சு வரலங்க. இந்த புளி இஞ்சி சாப்பிட்றதுனால குமட்டல் வரதெல்லாம் தடுக்கும், செரிமான பிரச்சனைகள்லாம் நீக்கக்கூடியதுங்க. மட்டுமில்லாமல் கல்லீரலையும் சுத்தம் செய்ய உதவுகிறது. கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா குக்காகி நல்லா சுருண்டு வருது பாருங்கள். புளி இஞ்சி ரெடி ஆகிடுது. இது கேரளா ஸ்பெஷலுங்க. நீங்களும் இதில் ட்ரை பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரளா ஸ்பெஷல் பாயசம் அடை பிரதமன் சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இந்த சின்னதாக இலையை கட் பண்ணி அதில் எண்ணெய் போட்டு தடவிக்கணும். கரைச்சி வச்ச மாவை இந்த இலையில் இப்படி ஊற்றிக்கணும். இப்படி ஊற்றி தடவி கொடுத்து இலையை மடிக்கணுங்க. வச்சு இட்லி குண்டானில் இப்படி வச்சிடணும். இந்த மாதிரி இலையில் மடித்து இட்லி குண்டானை மூடி ஆவி கட்டணும். மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும். நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு எடுத்தது தட்டில் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச எல்லாத்தையும் கத்தியால் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு அதில் கட் பண்ண பீசஸை இதில் கொட்டிடலாம். இது கொஞ்சம் நல்லா இன்னொரு பாத்திரத்துலேயும் வெல்லம் தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு வச்சிட்ருக்கேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாக வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாக இதில் சேர்த்துட்றேன். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார வாணலில் நெய் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிளேட்டில் வாங்கி வச்சிடலாம். கொஞ்சம் நெய் போட்டு கட் பண்ணி வச்ச குட்டி குட்டி பீசஸ் தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும். ஏலக்காய்பொடியை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் துண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. நல்ல சுவையான அடைப்பிரதமன் பாயசம் ரெடி ஆகிடுதுங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி ஓணம் பண்டிகின்றதால இதையும் செஞ்சு வச்சுருக்கேன். கேரளா ஸ்டைலில் அவியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், அவரைக்காய், வாழைக்காய், பூசணிக்காய். கேரளா ஸ்டைல் அவியல் பண்ணுறதுக்கு எல்லா விதமான காய்கறிகளையும் கட் பண்ணி அதை உப்பு போட்டு வேக வைக்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வைக்கலாம். துருவி எடுத்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும்.
நல்லா வெந்துருச்சு. அரைச்செடுத்த விழுதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கலந்துக்கலாம். தாளிப்பே தேவையில்லை, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும்தான். கடைசியாக கறிவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சுவையான கேரளா ஸ்டைலில் அவியல் ரெடி ஆகிடுது. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதை போல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.